வணக்கம் வணக்கம் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காடு இது, மலை மேல இந்த மாதிரி நாலஞ்சு காட்டில் எல்லாம் சுற்றி அலைஞ்சி இந்த வாரமெல்லாம் என்ன இந்த மாதம் எல்லாமே சுற்றிட்டோம். புல்லாமனுக்கு போன வருஷம் கிடைச்ச இடத்துல இந்த வருஷம் இல்லை, இந்த வருஷம் இருக்கிற இடத்துல அடுத்த வருஷம் இருக்குதா இல்லையான்னு தெரியல. இந்த மாதிரி காட்டுக்கு மலை மேலே வந்திருக்கிறோம், புல்லாமனுக்கு கிடைச்சிருக்கு. பையன் எடுக்கிறாப்புல எடுத்து வச்சிருக்காரு. இதுதான் புல்லாமனுக்கு. கிடைச்சதுன்னா ஈஸிதான், கண்ணுக்கு தெரிஞ்சே ஈஸிதான், தெரியணுமே. புல்லாமனுக்கு புல்லு மாதிரி தான் இருக்குது, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அது இந்த வருஷம் அமோகமான மழை பெஞ்சதுனால காடெல்லாம் எல்லாம் காடாக வளர்ந்துருச்சு. புல்லு புல்லு செடி கொடிகள் அதிகமாக வளர்ந்துருச்சு. அதிகமாக வளர்ந்ததுனால பெரிய விஷயம். அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லாம் பண்ணி காட்டு பண்ணி வந்து தோண்டிகிட்டு இருக்குது. இதுதான் ஒரு அடையாளம் அது கண்டுபிடிக்கிறதுக்கு. உள்ளகிற ஆமனுக்கு அந்த புல்லாமனுக்கு கிழங்கெல்லாம் பாருங்கள் எல்லாம் தோண்டி சாப்பிட்டுக்குது. அதை வச்சு தான் அங்கே கண்டுபிடிச்சோம் இருக்குதுன்ட்டு. புல்லாமனுக்கு ஏற்கனவே ரெண்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன், புல்லாமனுக்கு எது எதுக்கு ஆகுது என்னன்னு சொல்லி. வசிய முறைகளில் வசியம்னா என்னென்ன வசியம் எல்லாம் சொல்லியிருப்பேன். ஈடு மருந்து வைக்கிறது, ஈடு மருந்து எடுக்கிறது, அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வசியம் அது இந்த காட்டில் தான் கிடைச்சது. ஒரு மாசமா ரெண்டு மூணு பேர் வந்து, ஆறு மாசமாவே தொல்லை புல்லாமனுக்கு வேணும்னு பாவம். அவங்களுக்கு இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லியாச்சு. இப்போதான் கிடைச்சிருக்கு, வேணுன்றவங்க கால் பண்ணி பேசுங்க. நல்ல விஷயத்துக்கு மட்டும் உபயோகப்படுத்திக்கங்க. புல்லாமனுக்கு வைபா அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.